வணக்கம் நண்பர்களே, இப்போ நாம் பார்க்குற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, இன்றைக்கி வந்து மனித சமுதாயத்துக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய வியாதி சிறுநீரக செயலிழப்பு. அது எப்படி செயலிழக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது, எப்படி சரி பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை எல்லாமே பார்த்து பயனடையணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை போடுறோம். சிறுநீரக செயலிழப்பு எப்படி என்னென்னா, உடம்பில் இருக்கிற அந்த கழிவு பொருட்கள் வெளியே ஏறலை, அது உடம்புலேயே தங்கும்போது இது ஒரு விதமான சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு யூரியா, யூரிக் ஆசிடு, சோடியம் குளோரைடு போன்ற கழிவு பொருட்கள் வெளியே போகாமல் உள்ளே தங்கிடுது. அதில் வந்து கிரியாடினின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக மோசமான கழிவு பொருள் சிறுநீரகத்தில் தங்கிடுது. தங்கி ஒரு மனிதனுக்கு 0.5 to 1 வரைக்கும் இருக்க வேண்டியது என்ன ஆகுதுனாக்கா 3.5-4 வந்துடுது. அப்போ வரும்போது என்ன ஆகுதுனாக்கா பிபியும் அதிகமாகிடுது, ரத்தமும் குறையுது. அந்த நேரத்தை வந்து மூச்சுத்தணல் ஏற்படுது. மூச்சுத்தணல் ஏற்பட்டவனே ஹாஸ்பிட்டல் போனவொடனே டயாலிசிஸ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, அதுக்கு தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னோர்கள் சித்தர்கள் ஏதாவது ஒரு வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா நிச்சயமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கானது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு பழைய நூலிலிருந்து ஒரு எடுத்த பாட்டு. நிறைய சித்தர்கள் வந்து ஒரு பாடலாக பரிபாஷையாக பாட்டு போய்க்கிறாங்க. ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிளிந்திட ரொக்க கொண்டு பூவிரி குழலாலே காவிரி நீரும் பற்றி கடல் நீரும் மட்டுமேன்றது ஒரு சித்தருடைய பரிபாஷை பாட்டு. அதனுடைய பொருள் தான் இதெல்லாம் வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் அளவுகள் வேறுபடலாம், அதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வெளிப்படையாக காட்டுறோம். கடல் நீரும் பற்றி காவிரி நீரும் மட்டுமே என்னும்போது கிட்னி ஃபெயிலியத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து உடம்பில் வந்து சால்ட் ஏறிட்டு தான், அதுதான் கடல் நீர். அதுக்கப்புறம் சுகர் ஏறத்தான் காவிரி நீர். சால்ட்டையும் குறைச்சிடும், சுகரையும் குறைச்சிடும். இதுதான் அந்த மூலப்பொருள். இதை வந்து நாம் வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்தி கஷாயமாக கொடுக்குறோம். கஷாயமாக கொடுக்கும்போது ஒரு வேலையில் ரெண்டு வேலையில் மூணு வேலை நாலு வேலை கூட சாப்பிட்லாம். ஒரு வாரத்தில் வந்து கிரியேட்டின் லெவல் கணிசமாக குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வைத்தியசாலையிலேருந்து முக்கியமாக தயார் பண்ணக்கூடிய ஒரு பசுப்பம், இது வந்து ரசித பசுப்பம்னு சொல்லக்கூடிய வெள்ளி பசுப்பம். இது எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லும்போது, இதை பார்த்தீங்கன்னா இது எந்த முறையில் நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். எந்த முறையில் நம்ம தயார் பண்ணிக்கிறோம்னு சொல்லி பார்த்தாக்கா மகாரஜித பசுப்பம். ரஜித பசுப்பம், ரஜிதம்னாக்கா வெள்ளி. அந்த வெள்ளியை வந்து இந்த ஒரு முறையில் மருந்தாக செய்கிறது. இது என்னென்னலாம் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மேகம், பிரேமகம், கிருச்சாரம், மூத்திர ரோகம் மெயினானது பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ மூத்திர ரோகம்னு சொல்ல போனாக்கா கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதி எல்லாத்துக்குமே இந்த மருந்து. இதை வந்து நம்ம ஒரு பேக்காக கொடுக்குறோம். என்னென்னா இந்த கஷாயப்பொடி, வெள்ளி பசுப்பம், அவங்க சாப்பிட்றதுக்கு கிட்னி பலமாகிறதுக்கான ஒரு கஞ்சி. அதில் இந்த மகாரஜித பசுப்ப முறையில் இந்த முறையில் செஞ்ச வெள்ளியால் கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களும் சரி பண்ணி கிரியாட்டினை வந்து முற்றிலும் நார்மல் நிலைக்கு குறைக்க முடியும், கொண்டு வர முடியும். அந்த நேரங்களில் வந்து என்னென்ன சாப்பிடணும், எப்படி சரி பண்ணணும்ன்ற ஆலோசனைகளையும் நான் இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லி குழம்பாம தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்னொரு விஷயம்னாக்கா, இப்போ டயாலிசிஸ்ன்றத ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் கேட்கும்போது அதுக்கு வந்து எங்களால் வந்து சரியான உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இதே டயாலிசிஸ் பண்ணலை, கிரியாட்டினின் ஏறி இருக்குது, யூரிக் ஆசிட் ஏறி இருக்குது, யூரியா ஏறி இருக்குது, சோடியம் குளோரைட் ஏறி இருக்குது, கை கால் வீங்கி இருக்குது, ரத்தத்துடைய அளவு குறைபாடு கம்மியாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாக்கா இதை வந்து நாம் சுலபமாக சரி பண்ண முடியும் கண்டிப்பாக, சரிங்களா? இது வந்து ஆவார பூவு, குச்சி, இதுடைய பட்டை, இது வந்து சுகரை சரி பண்ணக்கூடியது. இது வந்து சரக்கொன்றைன்னு சொல்லக்கூடியது, ஈரல்களுக்கெல்லாம் பலப்படுத்தக்கூடிய மூலிகை. இது கொன்றைப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தோல் உரிச்ச நாவக்கொட்டை, இதுவும் சர்க்கரையை சரி பண்ணக்கூடிய பொருள். இதுதான் பார்த்திங்கன்னா கடல் அழிஞ்சில்னு சொல்லக்கூடியது. கடல் அழிஞ்சில் இது வந்து சர்க்கரைக்கு ஒரு முக்கியமான மூலிகை. இது கடல் அழிஞ்சில், இது வந்து முத்துக்காசுன்னு சொல்லக்கூடிய கோரைக்கிழங்குகள். இது இது வந்து வாசனை கோஷ்டம்னு சொல்லுவாங்க. இது இது கோஷ்டம், வாசனை கோஷ்டம். இது வந்து மருதம். இப்போ இது வந்து சிறுநீரகத்தை மட்டும் சரி பண்ணுறது இல்லாமல் இது வந்து இதயத்தை சரி பண்ணக்கூடியது, எல்லா விதமான ஈரல்களையும் சரி பண்ணும் ரொம்ப அற்புதமான மூலிகை கொண்ட மருந்து. இப்போ வந்து
இது வந்து இந்த மருந்து வேலை செய்யுமான்றதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் நம்ம நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள். இது வந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் இதை எடுத்து வந்து சிஆர் கிரியாட்டின் ரவுண்ட் பண்ணிக்கு பாருங்கள், 6.78 இருக்குது. 6.22, 6.91, 6.45 இந்த சரௌண்டிங் ஆறுலேயே இருக்குது. அப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதை டயாலிசிஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க டயாலிசிஸ் பண்ணலான்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய இந்த சித்த மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை சிஆர்ன்ற கிரியாட்டின் வந்து 5.11, 3.31, 1.64 மேற்கொண்டு அது 0.5 நார்மலாக வந்துடுது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மிராக்கலாக வேலை செய்யக்கூடிய மருந்து தான் இப்போ நீங்கள் பார்த்த இந்த மருந்து. இது கிட்னி செயலப்போ முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய மருந்து, நீங்களும் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரியேட்டின் லெவலில் எவ்வளோ நாளில் நம்ம குறைச்சிக்கிறோன்றது பார்த்தீங்கன்னாக்கா, 1ஆம் தேதி 5.11, 2ஆம் தேதி 3.31, 4ஆம் தேதி 1.64. அப்போ ஒரு 5 நாளில் 6 நாள்லேயே இதை குணப்படுத்த முடியும், குறைக்க முடியும். முடியாமலாம் இல்லை, அதனால் டயாலிசிஸ்க்கெலாம் போக தேவையில்லை. சில டெக்னிக்கலான முறையில் நம்ம வந்து கிரியேட்டின் லெவலை குறைக்க முடியும். நன்றி.